ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மன்னிப்பு கோரியதை கத்தோலிக்க திருச்சபை ஏற்றுக்கொள்ளாது என்று அருட்தந்தை ஜூட் கிருஷ்ணாந்த தெரிவித்தார். பலாத்கார வழக்கு விசாரணையை தீர்ப்பதற்காகவும் பிடியாணை நிறைவேற்றாமல் இருக்கவும் ஒருவரிடமிருந்து 3.5 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றதாக சந்தேகத்தின் பேரில் மலவாச்சி போலீஸ் பிரிவின் சார்ஜென்ட் ஒருவர் லஞ்ச ஊழல் விசாரணை அதிகாரிகளால் நேற்று கைது செய்யப்பட்டார். குறித்த சார்ஜென்ட் மலவாச்சி பகுதியைச் சேர்ந்த முறைப்பாட்டாளரின் வீட்டிற்கு சென்று பணத்தை பெற்றுக்கொள்ள சென்ற போது லஞ்ச ஒழிப்பு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். தேர்தல் கடமைகளுக்கு தேவையான எரிபொருள் பற்றாக்குறையால் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதில் பெரும் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளது. தேர்தல் பணிகளுக்காக மாவட்ட தேர்தல் அலுவலகங்கள் பயன்படுத்தப்படும் வாகனங்களுக்கு போதிய எரிபொருள் இல்லாததால் பல மாவட்டங்களில் தேர்தல் நடவடிக்கைகளுக்கு கடுமையுறு ஏற்பட்டுள்ளது. அண்மையில் கனிய எண்ணெய் கொடுத்தாவன அதிகாரிகள் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு வரவழைக்கப்பட்டு தேர்தலுக்கு தேவையான எரிபொருளை பெறுவது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தனர். ஊடகவியலாளர் எஸ் என் நிபோஜனுக்கு காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களால் நேற்றைய தினம் அஞ்சலி செலுத்தப்பட்டது. வடக்கு கிழக்கில் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் 2171வது நாளாக வவுனியா பிரதான தபாலகத்திற்கு அருகாமையில் குறித்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதன்போது அன்னாரின் திருவுருவப் படத்திற்கு தீபம் ஏற்றியும் பூக்கள் தூவியும் அஞ்சலி செய்யப்பட்டது. தற்போது விளக்க வரியலில் வைக்கப்பட்டுள்ள அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் வசந்த புதலிகேவி பயங்கரவாத தலைச்சட்டத்தின் கீழ் சுமத்தப்பட்டுள்ள வழக்கிலிருந்து விடுவிக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்தது. தேர்தல் ஆணைக்குழு உறுப்பினர்களுக்கு மரண அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தொலைபேசியையும் பரிசோதிக்க வேண்டும் என்று தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். ரணில் விக்ரமசிங்கவின் தொலைபேசியையும் பரிசோதிக்க வேண்டும் என தான் நினைப்பதாகவும் அவர் ஒவ்வொரு இரவும் அழைப்பு விடுத்தாரோ தெரியவில்லை எனவும் குறிப்பிட்டார். அச்சுறுத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட தொலைபேசி யாருடையது என்பதுதான் இப்போது தேட வேண்டியுள்ளது எனவும் அனுரகுமார திசாநாயக்க சுட்டிக்காட்டினார். திசை காட்டிய எழுச்சியால் பல கட்சிகள் தற்போது பீதியடைந்துள்ளன எனவும் அவர் கூறினார். இந்த நாட்களில் அனைத்து அரசு நிறுவனங்களிலும் ஊழியர்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்தார். நேற்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராத செய்தியாளர் மாநாட்டின் போது அவர் இதனை கூறினார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ராசாமந்தன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் வீட்டிற்கு இது தொடர்பில் ஊடகம் ஒன்று தொடர்பு கொண்ட போது அவரது மகன் கருத்து தெரிவித்தார். சம்பந்தன் அவர்களை வலிமையாக வீட்டிற்கு வந்து பரிசோதனை செய்யும் வைத்தியர்கள் அவரது உடல்நிலை பலவீனப்பட்டுள்ளமையால் அவரை கட்டாயம் 2 அல்லது 3 நாட்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். எனவே ஐயா தற்போது கொழும்பில் தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவித்தார். சம்பந்தனுக்கு தற்போது 90 வயதினை எட்டியுள்ள நிலையில் வயோதிபம் காரணமாக நாடாளுமன்ற அமர்வுகளையும் புறக்கணித்து வந்திருந்தார். எனினும் அண்மையில் ரணில் விக்ரமசிங்கவுடனான இன பிரச்சினை தொடர்பான கலந்துரையாடலில் கலந்து கொண்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. வருடம் ஒன்றில் முதல் தடவையாக 2022 நாட்டின் ஏற்றுமதி வருமானம் 13.1 பில்லியன் அமெரிக்க டாலர்களை கடந்துள்ளதாக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இது 2021 பதிவு செய்யப்பட்ட அளவை விட 4.9% அதிகமாகும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுவேளை 2022 மொத்த இறக்குமதி செலவு 18,291 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஆகும் என்று மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இது 11.4% வீழ்ச்சியாகும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. முக்கிய பொருளாதார சீர்திருத்தங்கள் உலக வங்கியின் பூர்வாங்க நடவடிக்கைகள் தொடர்பிலான மேலாய்வு கலந்துரையாடல் ஜனாதிபதி அலுவலகத்தில் தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதியின் பணிக்குழாம் பிரதானியுமான சாகல ரத்நாயகவின் தலைமையில் இடம்பெற்றது. உலக வங்கியின் உதவி திட்டம் குறித்து இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டதுடன் நிதி மேற்பார்வை மற்றும் கடன் முகாமைத்துவத்தை மேம்படுத்துதல், வரி நிர்வாக கொள்கையை மேம்படுத்துதல், இறையாண்மை நிதி துறையில் ஏற்படும் படிப்படியான அபாயத்தை குறைத்தல், சமூக பாதுகாப்பு நிறுவனங்களின் விநியோக கட்டமைப்பு மற்றும் இலக்குகளை வலுப்படுத்துதல், கொள்கை நிச்சயமற்ற தன்மை குறைத்தல் மற்றும் பொருளாதாரத்தின் போட்டித்தன்மையை அதிகரிப்பது போன்ற விடயங்கள் மற்றும் அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கு மேற்கொள்ளப்பட வேண்டிய ஆரம்ப நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடப்பட்டது.
முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ பார்வை குறைபாடு உள்ள வாக்காளர்கள் அல்லது உடல் ஊனமற்ற வாக்காளர்கள் வரவிருக்கும் தேர்தலில் வாக்குச்சாவடிக்கு உதவியாளர் ஒருவருடன் சென்று வாக்களிப்பதற்கான சட்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. உடல் ஊனம் காரணமாக நடந்து அல்லது பொது போக்குவரத்து மூலம் வாக்குச்சாவடிக்கு செல்லவோ அல்லது வரவோ முடியாவிட்டால் சிறப்பு போக்குவரத்து வசதிக்கான விண்ணப்பம் தொடர்பான அறிவிப்பையும் தேர்தல் ஆணைக்கும் வெளியிட உள்ளது. அம்பலாங்குடி ராந்தொம்பியில் உள்ள விடுதியில் பெண் ஒருவருடன் தங்கியிருந்த பலபிட்டிய அடிப்படை வைத்தியசாலையின் ஊழியர் ஒருவர் நேற்று பிற்பகல் அறையொன்றில் மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டதாக அம்பலாங்குடி போலீசார் தெரிவித்தனர். இவ்வாறு உயிரிழந்தவர் 58 வயதுடைய ரத்கமவை சேர்ந்த பலபிட்டிய ஆதார வைத்தியசாலையின் சுகாதார அலுவலக உதவியாளர் என தெரிவிக்கப்படுகிறது. இக்கடவு பிரதேசத்தில் வசிக்கும் 37 வயதுடைய பெண் ஒருவருடன் குறித்த விடுதியில் அறையொன்றில் தங்கியிருந்த போதே அவர் மர்மமான முறையில் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். நாட்டில் தற்பொழுது ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியால் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நிதி உதவி மற்றும் ஏனைய உதவிகளை வழங்குவதற்கான வேலை திட்டத்தை சமகால அரசாங்கம் முன்னெடுத்துள்ளதாக வெகுஜன ஊடக அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான மந்துல குணவர்தன தெரிவித்தார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பு நேற்றைய தினம் இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு தெரிவித்தார். 2022 கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சைகளுக்கான விண்ணப்பங்கள் இன்று முதல் 28 பிப்ரவரி 2023 வரை இணையவழி ஊடாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அறிவித்தார். அக்னிமன ஹியர் பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் குழியில் இருந்து மறைத்து வைக்கப்பட்டிருந்த தோட்டாக்கள் மற்றும் துப்பாக்கிகள் பல கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் தெரிவித்தனர். இது தவிர கைவிலங்கு, ஒரு கைவிலங்கு உரை மற்றும் செயலிழக்க செய்யப்பட்ட ஆயுதம் ஆகியவற்றும் கைப்பற்றப்பட்டதாக விசேட அதிரடிப்படையினர் தெரிவித்தனர். விசேட அதிரடிப்படையின் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலில் அடுத்து குறித்த பொருட்கள் மீட்கப்பட்டன. எதிர்வரும் 4ஆம் தேதி பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் இடம்பெறவுள்ள சுதந்திர தினம், தமிழ் மக்களுக்கு கறுப்பு தினம் என்று பிரகடன போராட்டம் மற்றும் பேரணிக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு பூரண ஆதரவு வழங்குவதோடு வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் அனைவரும் சுதந்திர தினத்திற்கு எதிராக கிளர்ந்திட வேண்டும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் செயலாளர் நாயகமுமான கருணாகரன் தெரிவித்தார். நேற்றைய தினம் மட்டக்களப்பில் இடம்பெற்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு கூறினார். ரயில் சாரதி உதவியாளர் பற்றாக்குறையால் கடந்த 3 நாட்களில் மட்டும் 30 ரயில் சேவைகள் உட்பட 123 ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டதாக ரயில்வே தொழிற்சங்கங்கள் தெரிவித்தன. அதன்படி 28ஆம் தேதி 27 ரயில் சேவைகள், 9 எரிபொருள் மற்றும் சரக்கு ரயில்கள் உட்பட 36 சேவைகளும், 29ஆம் தேதி 29 பயணிகள் ரயில்களும், 15 எரிபொருள் ரயில் மற்றும் சரக்கு ரயில்களுமாக 44 ரயில் சேவைகளும், நேற்று முன்தினம் 36 மற்றும் 12 எரிபொருள் மற்றும் சரக்கு ரயில்களுமாக 43 ரயில் சேவைகளும் ரத்து செய்யப்பட்டதாக தொழிற்சங்கங்கள் தெரிவித்தன. மொரட்டுவ ராவத்தாவத்த பகுதியில் உள்ள வீட்டு தொகுதியொன்றில் தீ பரவியுள்ளதாக மொரட்டுவ தீயணைப்பு பிரிவினர் தெரிவித்தனர். ராவத்தாவத்த 5வது ஒழுங்கை பகுதியில் உள்ள சில வீடுகளில் தீ பரவியுள்ளதாக தீயணைப்பு பிரிவு கூறியது. தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்காக தமது 4 தீயணைப்பு வாகனங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தீயணைப்பு பிரிவின் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். தீ மிக வேகமாக பரவி வந்ததால் தொடர்பில் தகவல் கிடைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இலங்கையின் சுதந்திர தினமான பிப்ரவரி 4ஆம் தேதியை கரிநாளாக பிரகடனப்படுத்தும் யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினரின் முடிவுக்கு நாம் தமது ஆதரவை தெரிவிப்பதாக தமிழ் சிவில் சமூக அமையம் மற்றும் அடையாளம் கொள்கை ஆய்வுக்கான நிலையம் கூறியது.